புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளின் மீது உங்களுக்கும் ஆர்வம் உண்டா? ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவரா நீங்கள்? எனில் உங்களுக்கான பொன்னான வாய்ப்பினை வழங்குகிறது தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ். ஆதம் தமிழின் அரசியல் பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிவதற்கு உதவித்தொகையோடு கூடிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை வழங்குகிறது ஆதன் தமிழ். 2019-2020 ஆண்டில் விசுவல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவராக நீங்கள் இருப்பின் ss@aadhan.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 866705-2845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இது வந்து மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் உட்கார்ந்து எழுதுன மாதிரி ஒரு பாவிக்கிறது வந்து தவறான விஷயம். அந்த வெப்சைட் போர்டு வெப்சைட்டும் ஏதோ டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால வந்து டவுன் ஆயிருச்சா? ஏன் ரிபப்ளிக் டிவியோட வெப்சைட் டவுன் ஆகல? ஏன் வந்து டைம்ஸ்னோட வெப்சைட் டவுன் ஆகல? குறிப்பிட்ட இந்த மூணு வெப்சைட் ஏன் டவுன் ஆச்சு? நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனா இந்த வளர்ச்சி யாருக்கு உதவ போகிறது அதுதான் எங்க கேள்வி. ஒப்பீனியன் வாங்குறது கூட பாத்தீங்கன்னா டேஸ் கம்மி பண்ணிருக்காங்க. அந்த டேஸ் எதுக்காக கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், கடந்த கால அனுபவங்கள் பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இப்ப வந்து அரசு எந்த இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் 73 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து முதல் முதலில் அரசு வழக்குக்கு போனது என்று ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. மரியாதைக்குரிய சூர்யா அவர்களே, ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் கருத்து சொல்ல முடியுமா? முடியாதா? எல்லா சாலைகளுக்கும் கிடையாதுங்க, அதுவும் உங்களுக்கு தெளிவா 25 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளன்னு ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு விஷயம் நான் பாக்குறோம். பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இல்ல தொழில்துறை அமைச்சரா? 10% குறைவான தொழிற்சாலைகள் இந்தியாவை நோக்கி வராங்க. அது எப்படி இன்க்ரீஸ் பண்றது? இப்ப அவங்க வரதுனால எல்லாரையுமே கொள்றதுக்கு வராங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. தொழிற்சாலைகள் வரும்போதுதான் வேலை வாய்ப்புகள் பெரியும், டெக்னாலஜி கிடைக்கும். நான் சொல்லிங்க, பிரகாஷ் ஜவடேகர் டிராஃப்ட் வெளியிட்டு சொல்லும் போது சொன்னார், this draft is being released for ease of doing business. அப்ப அந்த MOEFCC ministry of environment forest and climate change ஓட அடிப்படை சாசனம் என்ன? அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய மோதி விளையாடு இணைய அரங்கிற்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. நாம எதை பற்றி பேச போறோம், எந்த கருப்பொருள் அடிப்படையில இந்த விவாதத்தை அமைக்க போறோம் அப்படிங்கறத ஒரு சிறிய முன்னோட்ட காட்சி மூலமாக பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை துவங்கலாம். இந்தியாவில் fridaysforfuture.in, letindiabreathe.in, thereisnoearthb.com போன்ற சுற்றுச்சூழல் இயக்கங்கள் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டு தொடர்ந்து சூழலியல் செயற்பாட்டை முன்னெடுத்து வந்தன. சமீபத்தில் இவர்கள் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020 விமர்சனம் செய்ததற்காக அவர்களுடைய இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியதாக செய்திகள் பரவின. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், சர்வதேச சூழலியல் ஆர்வலராக அறியப்படும் 17 வயதே நிரம்பிய கிரேட்டா தம்பர்க் தொடங்கி வைத்த ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் என்ற இயக்கத்தின் இந்திய இணையதளம்தான் fridaysforfuture.in என்பது. ஆம், இந்த செய்திதான் தற்போது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவால் இந்தியாவே முடங்கியுள்ள சூழலில் இது என்ன புதிய பிரச்சனை என்று பார்க்கும் மக்களுக்கு தோன்றலாம். ஆனால் கொரோனாவை விட மோசமான விளைவுகள் இந்த சுற்றுச்சூழல் சட்டம் அமலுக்கு வந்தால் உருவாகும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. மத்திய அரசு புதிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டிற்கான 2020 ஆண்டிற்கான வரைவை கடந்த மார்ச் 12 தேதியன்று வெளியிட்டது. பொதுமக்கள் அந்த புதிய வரைவின் மீதுள்ள கருத்துக்களை தெரியப்படுத்த June 30 வரை அவகாசம் கொடுத்திருந்தது. பிறகு கொரோனா காரணத்தினாலும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் அழுத்தத்தினாலும் கருத்துக்களை தெரிவிக்க மேற்கொண்டு கால நீட்டிப்பு செய்து August 11 வரை என்று சொல்லப்பட்டது. அந்த புதிய வரைவில் சுற்றுச்சூழலுக்கு பாதகமாகவும் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் பல திருத்தங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்றும், இது அமலுக்கு வந்தால் சுற்றுச்சூழலுக்கே பெரும் ஆபத்து என்று முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். மிக முக்கியமாக, தேச நலன் சார்ந்த திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு தேவையில்லை என்ற திருத்தம் ஆபத்தானது என்று சொல்கிறார்கள் சூழலியல் ஆர்வலர்கள்.
இந்த குற்றச்சாட்டுகளை அடியோடு மறுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் வரைவறிக்கை இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு அனைத்து ஆலோசனைகளும் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் நாடாளுமன்றமும் நிலைக்குழுக்களும் ஆய்வு செய்த பின்னரே அரசு இது தொடர்பாக ஒரு முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். எனில் இதில் உள்ள உண்மையான கூறுகள் தான் என்ன, ஏன் இத்தனை எதிர்ப்பு என்ற கேள்விகளோடு சில முக்கிய வினாக்களை முன்வைக்கிறது இன்றைய மோதி விளையாடு. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவை இப்போது கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன, நிறுவனங்களுக்கு சாதகமாக திருத்தங்கள் உள்ளன என்பது உண்மைதானா, மக்கள் கருத்துகளுக்கு செவிமடுக்க தயங்குகிறதா மத்திய அரசு, புது நிறுவனங்களால் வேலை வாய்ப்பும் தொழிலும் பெருகும் என்ற வாதம் சரிதானா, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்வது நிஜம்தானா என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோதி விளையாடு. வணக்கம். ரொம்ப தெளிவாக எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத நீங்க அனைவரும் பார்த்திருப்பீங்க. இந்த சூழலியல் தாக்க மதிப்பீடு 2020 வரைவு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டிராப்ட் 2020 அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளையும் ஒரு பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. இதனை பற்றி பேசுவதற்காக இன்று ஆதன் தமிழின் மோதி விளையாடு தீர்வை நோக்கி பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை பதில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். பூவுலை நண்பர்கள் அமைப்பிலிருந்து மறைந்த துறை திரு சுந்தரராஜன் நம்மளிடம் இருக்கிறார். வணக்கம் திரு சுந்தரராஜன். அதே போல தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு எஸ் ஜி சூர்யா நடத்துகிறார். வணக்கம் திரு சூர்யா. வணக்கம். அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் மறைந்த துறை திரு ராஜீவ்காந்தி நடத்துகிறார். வணக்கம் ராஜீவ்காந்தி. மேலும் சுரங்கத்துறையில பணியாற்றியவர், துணை இயக்குநராக பணியாற்றியவர், ஓய்வு பெற்றவர் மறைந்தக்குரிய திரு திருவேங்கடம் திருவாரூர் நினைக்கிறார். வணக்கம் திரு திருவேங்கடம். என்னுடைய முதற்கட்ட கேள்வியை வந்து அவர்கள்ட்ட தான் துவங்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் ஜி சூர்யா, இந்திய அளவுல வந்து இந்த இஏ 2020 டிராப்ட்க்கு வந்து பல தரப்புல இருந்து எதிர்ப்புகள் அப்படிங்கறது கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதுல இருக்கிறது வந்து இல்லாத விஷயங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம். ஆனா அதை ஒட்டியே வந்து ஒரு குறிப்பிட்ட 3 இணையதளங்களை முடக்கி இருக்கிறது மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் முத முதல்ல வெளியில வந்துச்சு. எதற்காக அவங்களை முடக்கணும் முதல்ல? இல்ல, அந்த முடக்கப்பட்ட இணையதளங்கள் வந்து ஒரு நாள்லயே வந்து திருப்பி செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு வந்து அவங்க எதுவும் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க, தவறாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து கருத்துக்கள்னு கேட்கறது வந்து மத்திய அரசாங்கம் வந்து எந்த கருத்துக்களா இருந்தாலும் வரவேற்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் ஜவடேகர் அவர் வந்து முதல்ல சொன்னதாகட்டும், ஜெயராம் ரமேஷ் அவர்களுக்கு எழுதின ரிப்ளைல ஆகட்டும், எந்த சஜஷன்ஸ் எதா இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப குறிப்பா சொல்றது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சட்டம் கிடையாது, ஆக்ட் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷனா பட்டிருக்கிறது தான். ஸோ இது வந்து மினிஸ்டரு, பிரைம் மினிஸ்டரு, ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் உட்காந்து எழுதின மாதிரி ஒரு பாவிக்கிறது வந்து தவறான விஷயம். இது வந்து இத மாதிரி 100,000+ நோட்டிபிகேஷன் சட்டங்கள், துணை சட்டங்கள் நம்ம நாட்டுல ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே தான் இருக்கு. அதையெல்லாம் டிராப்ட் பண்றதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து பியூரோக்ரட்ஸ் சொல்லக்கூடிய அந்த துறை அதிகாரிகள், அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ். அதான் இவங்க வந்து இந்த 14 வருஷம், அதாவது கடைசி டிராப்ட் 2006 வந்திருக்கு, இப்போ 2020. இப்போ இந்த டிராப்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் 2 பாத்தீங்கன்னா, கடந்த 14 வருட அனுபவங்களை சார்ந்து இந்த நோட்டிபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு, இந்த என்வைரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு. அனுபவங்கள்னு சொல்றது என்னென்ன, சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் ஆகட்டும், என்ஜிடி ஆகட்டும், அதுல இருந்து வந்த தீர்ப்புகள் இல்ல அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ், இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இது ஒண்ணு. ஸோ இதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு, இதுல வந்து பிரச்சனை இருக்கு, இதுல இந்த விஷயம் இந்த ஷரத்து சரியில்லைன்றப்போ தாராளமா வி ஆர் வெல்கம் டு சஜஷன்ஸ். அதனாலதான் இது சஜஷனே கேட்கிறோம். இன்னொன்னு, இது இங்க மக்கள் பார்வைக்கு வைக்க இல்ல, வெல்கம் பண்ற நீங்க சொல்றீங்க, ஆனா சஜஷன் சொன்னாலே இவங்க வந்து சமூக விரோதிகள், இவங்க வந்து தேவையில்லாம அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் யாருமே சொல்லல. அடிஷ்னலா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த இதே வரைவறிக்கை வந்து கடந்த வருஷமே ஜூன் ஜூலை மாதங்கள்லே
எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் அனுப்பி அவங்களுடைய சஜஷன்ஸ் கேட்கப்பட்டு அதுல கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸும் இன்கார்பரேட் பண்ணி தான் இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பொது தளத்துக்கு அறிவிக்கப்பட்டிருச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, மாநில அரசாங்கம் கிட்ட கருத்து கேட்பு ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. அது நடந்து முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. எல்லா மாநிலத்துக்கும் இதை அனுப்பி அவங்க கிட்ட ஒப்பீனியன் வாங்கி இதுல குறை இருக்கு, இதுல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றது. தமிழக அரசு கூட அவங்க அப்சர்வேஷன்ஸ் அனுப்பியிருந்தாங்க இதுல. அதே மாதிரி எல்லா மாநில அரசுகளுக்கும் கருத்து கேட்கப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க, சில விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணல. இப்ப இது வந்து அடுத்த லெவல். இப்ப வந்து மக்கள் கிட்ட, சமூக ஆர்வலர்கள் கிட்ட, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கிட்ட, அது சம்பந்தமான அமைப்புகள் கிட்ட சஜஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதுல தாராளமா கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. யாரையும் தேச விரோதின்னு சொல்ல போறதில்ல, யாரையும் எதுவுமே சொல்ல போறதில்ல. இந்த விஷயத்துல அந்த மாதிரி இது வரைக்கும் யாரையுமே சொன்னதும் கிடையாது. சார், இப்போ நீங்க சொல்றீங்க, ஆனா பெரு நிறுவனங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த திட்டத்தை அமல்படுத்திய பிறகு அனுமதி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சரத்து இதுல இடம்பெற்றிருக்குது. இப்படி இடம்பெற்றிருந்தது அப்படின்னா மேபி இப்ப விசாகப்பட்டினம் நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம், அதுவும் ஏற்கனவே தொடங்கப்பட்டு இன்னும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாத ஒரு நிறுவனம் தான். ஆந்திராவில இதே சம்பவம் நடைபெற்றது. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத உங்களை உத்தரவாதம் அளிக்க முடியுமா? இது சரியான அணுகுமுறையா? முதல்ல இல்லங்க, நீங்க பேசுறது வந்து போஸ்ட் அப்ரூவல் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் தெளிவா சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த இதுல அது இடம்பெறுறதுன்னு சொல்றது வந்து தவறான விஷயம். ஏன்னா 2002 இருந்தே பல அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாகவும் நோட்டிபிகேஷன்ஸ் மூலமாகவும் போஸ்ட் அப்ரூவல்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகளுக்கு போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 2015 ஒரு கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ்ல மத்திய அரசின் தரப்பின் வாதமா வைக்கப்பட்டது என்னன்னா, இப்ப வந்து ஒருத்தங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்கள ஒரேடியா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த சுற்றுச்சூழல் விதிமுறைகள்லாம் பின்பற்றிருக்காங்களா, பின்பற்றிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு ஒருவேளை பின்பற்றி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க அனுமதி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அனுமதியை மறுக்கப்படலாம் அப்படின்ற விஷயங்கள் நடந்திருக்கு. 2008 to 2006 இது மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமா போஸ்ட் அப்ரூவல் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. இந்த சட்டத்துல, இந்த புது டிராப்ட்ல வந்து போஸ்ட் அப்ரூவல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஏற்கனவே தொடங்கப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்ப யார் வேணாலும் வந்து ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு போஸ்ட் அப்ரூவல் வாங்கிக்கலாம்ன்றது அர்த்தம் கிடையாதுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு கொடுக்கலாம்னு ஒரு பரிந்துரையா இருக்கலாம், அவ்வளவுதான். அதான் சார், இப்ப நீங்க போஸ்ட் அப்ரூவல் கொடுக்கலாம்னு சொல்றீங்க, ஆனா போஸ்ட் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களால பலவித டேமேஜ் செய்யப்பட்டு இருந்தது அப்படின்னா திருப்பி அந்த இயற்கை டேமேஜ் ஆனதை மீண்டும் கொண்டு வர முடியுமா நீங்க அனுமதி மறுத்தாலும் கூட? அதுதான் சொல்றேங்க, 18 போஸ்ட் அப்ரூவல்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டாங்க. அதே போல இப்ப அனுப்பியிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பொதுபடியாக தன்னோட கருத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது. மேற்கொண்டு நீங்களே வந்து பல இடங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க, போஸ்ட் ஃபேக்டோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு. ஏற்கனவே இந்தியால இருக்கிற நடைமுறை தான், இதையே புதுசா எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கேக்குறது. உங்களுடைய பதில் என்ன? அதாவது நண்பர் சூர்யா வந்து வார்த்தை விளையாட்டுகள் வந்து சித்தர்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, அதாவது அந்த வெப்சைட் போர்டு வெப்சைட்டும் ஏதோ டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால வந்து டவுன் ஆயிருச்சான். ஒரு வீடு ஒரு சின்ன ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இது ஏதோ தெரியாம பண்ணாங்க. இப்ப ஈஸியாக்கு வந்து 13 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட பில்டிங் கூட எங்க போஸ்ட் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அது எந்த எந்த சட்டத்தின் அடிப்படையில போஸ்ட் ஃபேக்டர் கொடுத்தாங்களா தெரியாது. ஆனா இந்த போஸ்ட் ஃபேக்டர் கிளியரன்ஸ் வாங்கக்கூடிய நிறுவனங்களோட எண்ணிக்கை அதை வந்து இன்னும் அதிகப்படுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயமா பாக்கோம். இது எல்லாத்தையும் நாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுறது வந்து 2006 டிராப்ட்ல வந்து 2006 நோட்டிபிகேஷன்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வார்த்தை வந்து இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிட்டர்மைன்ட் ப்ராஜெக்ட்ஸ் வார்த்தைச்சு. இந்த டிராப்ட்ல இருக்குது, இந்த டிராப்ட்ல அந்த வார்த்தை அப்படியே இருக்குது. ஆனா 2006 இப்போக்கும் என்ன வித்தியாசம்னா, 2006 பாரத் மாலா ப்ராஜெக்ட் கிடையாது,
2006 சாகர் மாலா கிடையாது, 2006 ஸ்மார்ட் சிட்டி கிடையாது. அப்ப இந்த பாரத் மாலா சாகர் மாலா ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கா, டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆல் திஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆஃப் நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த திட்டங்களை மத்திய அரசாங்கம், மாநில அரசு இல்ல, ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க தான் அறிவாளிகள் சரியா, மாநில மத்திய அரசாங்கம் எந்த எந்த திட்டங்களை தேச முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்களோ, அது வந்து எட்டு வழிச்சாலையா இருக்கலாம், கூடங்குளம் அணுக்கழிவு மையமா இருக்கலாம், நியூட்ரினோவா இருக்கலாம், இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ஹைட்ரோ கார்பன் முக்கியம் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சுட்டாங்கன்னா யாரும் என்ன பண்ண முடியாது. அது குறித்த டாக்குமெண்ட்ஸ் கூட பப்ளிக் டொமைன் வைக்க, இதை நாங்க சொல்லுங்க மத்திய அரசாங்கிட்ட அறிக்கை இருக்குது, இட் நோ இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள் இன் த பப்ளிக் டொமைன் சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க ஒரு மினிஸ்ட்ரியில போய் சும்மா ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டு வேலை ஆரம்பிச்சுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த விதிமுறை மீறல்கள் வயலேஷன் செக்ஷன் இருக்கு இந்த டிராப்ட்ல, இந்த நோட்டிபிகேஷன்ல, இந்த நோட்டிபிகேஷன் டிராப்ட்ல ஓகே, இந்த வயலேஷன் செக்ஷனே வந்து 2006 கிடையாது, அந்த இதுல கிடையாது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது, இந்த ப்ராஜெக்ட் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சில எப்பயாவது விதிமுறை மீறல்கள் ஏற்பட்டால், வென் வயலேஷன் ஹேப்பன்ஸ், அப்ப யாரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பொதுமக்களோ குடிமைச்சமோ அமைப்புகளோ அரசியல் கட்சிகளோ பண்ண முடியாது. யாரு பண்ணலாம்னா அந்த நிறுவனமே பண்ணலாம், இந்த மாதிரி அரசாங்கம் அநியாயமா ஒரு கண்டிஷன் போடுது அந்த நிறுவனமே போலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது அரசு துறைகள் போலாம், யாரெல்லாம் போலாம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போலாம், கிரவுண்ட் வாட்டர் போர்டு போலாம், இந்த மாதிரி கூட அரசு துறைகள் போலாம். மூணாவது யார் போலாம், எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி சேர்ந்த மெம்பர்ஸ் போலாம், அந்த ப்ராஜெக்ட் போய் அப்ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க போலாம். நாலாவது யார் போலாம்னா, இந்த இந்த அரசு துறையிலிருந்து நியமிக்கக்கூடிய நிபுணர்கள் போய் பார்க்கும் போது விதிமுறை, இவங்க நாலு பேர் தான் போக முடியும். நீங்களோ நானோ தம்பி ராஜீவ் காந்தியோ ஏன் சூர்யாவோ நினைச்சா கூட போக முடியாது, யாரும் போக முடியாது, இந்த நாலு பேர் தான் போக முடியும். அப்ப நீங்க இந்த மூணு புள்ளியும் வேற வேற புள்ளிகள் அல்ல, இந்த மூணு புள்ளியும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும். என்ன புள்ளிகள், மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தையும் இது தேச நலன் சார்ந்தது, தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அறிவிச்சிடலாம் முதல். ரெண்டாவது பாரத் மாலா சாகர் மாலா ஸ்மார்ட் சிட்டி இது எல்லாம் ப்ராஜெக்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். மூணாவது, இந்த திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது விதிமுறை மீறல்கள் ஏற்பட்டால் யாரும் யாரு கோர்ட்டுக்கு போறா, யாரு கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறத அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க கெலாசி பண்ணாங்க. நான் சூர்யாவும் வளர்க்குறீங்க தான், தம்பி ராஜீவ் காந்தி வளர்க்குறீங்க தான், நான் தெரியும் அந்த 2006 ஆக்டுக்குள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அதான் மதர் ஆக்ட், இதெல்லாம் நோட்டிபிகேஷன் தான், மதர் ஆக்ட் தான் செல்லும். அந்த மதர் ஆக்ட்ல, அந்த தாய் சட்டத்துல இந்த மாதிரி ஒரு கிளாஸே கிடையாது, இவங்க போகலாம் போகலாம் கிளாஸே கிடையாது. அப்ப இந்த நோட்டிபிகேஷனே அந்த மதர் ஆக்டுக்கு எதிரான விஷயம் தான் இது. அது எஸ்பெஷலி இதை கொண்டு வர நோக்கம் என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப சிம்பிள்ங்க, என்ன இதெல்லாம் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. கொரோனால மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்கள வந்து திசை திருப்பிடலாம். இப்ப எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் மக்கள் வந்து போராட மாட்டாங்க, மக்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, நாம அம்பானிக்கும் அதானிக்கும் இந்தியாவை கூறு போட்டு வித்துட்டு போயிடலாம், இதை தவிர என்ன நோக்கமா இருக்க முடியும், வேற ஒரு நோக்கம் இல்ல சரியா. உலகம் முழுக்க 2038 வந்து ஜெர்மனி நாட்டுல இருக்க எல்லா அனல் மின் நிலையங்களும் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க, ஏஞ்சலா மெர்க்கல் அவர், ஏஞ்சலா மெர்க்கல் அவர் எல்லா அனல் மின்லையத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்க நம்ம பிரதமர் போய் 50 நிலக்கரி சுரங்கத்திற்கு ஏலம் நடத்திட்டு இருக்காரு, வாங்க 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 இந்திய மக்களின் வளத்தை எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஏலம் நடத்திட்டு இருக்காரு பிரதமர். உலக நாடு முழுக்க காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு அனல் மின் நிலையத்தை மூடுங்க, அனல் மின் நிலையத்தை மூடுங்க, எல்லாரும் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரிஞ்சென்டா கொண்டு வாங்கன்னு சுற்றுச்சூழல் விதிகளை இன்னும் கடுமையாக்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம நாட்டு நம்ம நமக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டம் தெரியுமா, நம்ம நாட்டுக்கு இரவுல சுதந்திரம் கிடைச்சது, ஏன்னா இன்னும் முடிக்கவே இல்லை, சுதந்திரம் வந்து இரவுல கிடைச்சனால இந்த இப்ப வரை நம்ம தூங்கிட்டே இருக்கோம். இது இந்த அரசு அந்த அரசு நாங்க சொல்ல எல்லாத்தையும் சேர்த்தா நாங்க சொல்றோம் சரிங்களா, இன்னும் நம்ம தூங்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த கொரோனா தொற்று வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல், சாதாரண விஷயம் கிடையாது. இது கொரோனா மட்டுமல்ல, அந்த இயான் லிப்கின் ஒரு வைரலஜிஸ்ட், அவர் உலகத்தின் புகழ் பெற்ற ஒரு ஒரு வைரல் நிபுணர் அவர், அவர் ஒரு ஒரு 2 மார்ச் இந்தியாவுடைய ஒரு பேட்டி தராரு. அவர் என்ன சொல்றாரு, மார்ச் மாசத்துல சொல்றாரு, கொரோனாவின் உச்சத்தை இந்த உலகம் நம்ம பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, கொரோனா கூட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னும் மிகப்பெரிய கொள்ளை நோய்கள் உலகத்துக்கு வரப்போது, காலநிலை மாற்றத்தான் சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப உலகமே இருக்கா அஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நம்ம நாட்டோட மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி சுற்றுச்சூழல், ஏற்கனவே நம்ம நாட்டோட சுற்றுச்சூழல் விதிகள் வந்து ரொம்ப நீர்த்து போயிருக்கு, நாங்கெல்லாம் எல்லாருமா இன்னும் கடுமையாக்கன்னு கேட்டுக்கிற நேரத்துல இருக்கின்ற விதிகளையும் இருக்கின்ற சட்டங்களையும் நீர்த்து போக வேண்டிய தேவை எங்க இருந்துச்சுன்னா, பெருமுதலாளிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை தவிர வரவழைக்க முடியாது. ஓகே, உங்களுடைய முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் சுந்தரராஜன். இப்ப பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சார் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அவர் இப்ப சுந்தரராஜன் சார் சொல்றாரு, ஏற்கனவே
இந்த விஷயங்கள் இருந்தாலுமே கூட பெரு நிறுவனங்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. உதாரணத்துக்கு இப்ப அவர் சொல்லியிருக்கிறது போல பெரு நிறுவனங்களுக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கும், அவர்கள் ஆரம்பிச்சாங்கன்னா தேச நலன் சார்ந்து கொண்டு போயிட்டா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சட்டம் சார்ந்த உங்களுடைய பார்வை இதன் மீது எப்படி இருக்கிறது? ஏன் எதையுமே அரசு அமைப்புகள் எதிர்த்தால் கொண்டு வராமல் செய்துவிட முடியாது? ஒரு அரசு ஒரு மாநில அரசு எதிர்த்துச்சுன்னா மத்திய அரசு கண்டிப்பா கொண்டு வந்துருமா என்ன? அதையும் மீறி நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே மரியாதைக்குரிய நண்பர் எஸ் எஸ் சூர்யா அவர்கள் பேசுகிற போதே மிக அற்புதமா ஏதோ ஆர்எஸ்எஸ் சட்டத்தை எழுதுவது போல் இவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்றார்கள். ஆர்எஸ்எஸ் சட்டத்தை எழுதல, ஆர்எஸ்எஸ் மனநிலையில் ஆளுகிற ஆட்சியாளர்கள் சட்டத்தை எழுதுவதால் தான் சிக்கல் என்று நாங்கள் பேசுகிறோம். முதல்ல நீங்க ரொம்ப குறிப்பா பார்க்கணும், உலக நாடுகள் முழுக்க எப்போதுமே ஒரு அமைச்சரவை அமைக்கிற போது சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு சமூக நீதியை நோக்கி அமைச்சரவைகளை அமைப்பாங்க. எல்லா நாடுகளையுமே ஒரு கார்ப்பரேட் விவகாரங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களை பார்வையிடுவதற்கு ஒரு அமைச்சர் இருப்பாரு. அதற்கு எதிர் சிந்தனை இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பராமரிக்க சுற்றுச்சூழல் மீது ஆர்வம் கொண்ட ஒரு அமைச்சர் இருப்பாரு. நம்முடைய போதாத குறை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் மரியாதைக்குரிய ஜவடேகர் அவர்கள் தான் அமைச்சர். சுற்றுச்சூழலை காப்பாத்துகிறோம் என்று ஆடு நடைகிறது ஓனாயை ஆடு நடைகிறது ஓனாய் கவலைப்படுவதா சுற்றுச்சூழலை காப்பாத்து வருகிறோம் என்று சொல்கிற ஜவடேகர் தான் ரெண்டுக்கு அமைச்சராக இருக்கிறார். ஏற்கனவே இங்க காங்கிரஸ் அமைச்சர்கள் இந்த ஜெயந்தி நடராஜன் ஆகட்டும் ஆ ராஜா ஆகட்டும் அதற்கு முன்பு இருந்தக்கூடிய மரியாதைக்குரிய கேரளாவை சேர்ந்த அன்பு நண்பர் ஜெயராம் ரமேஷ் மற்றவர்கள்லாம் மத்திய அமைச்சர்களை எதிர்த்து பேசினார்கள். கார்பரேட் நலன் மேம்பாடு வருகிற போது மக்கள் நலன் சார்ந்து சுற்றுச்சூழல் பேசினார்கள். எங்களை அந்த கட்சிகளின் மீது கொள்கை ரீதியா முரண்பாடு உண்டு. ஆனா சுற்றுச்சூழல் என்று வருகிற போது ஜெயந்தி நடராஜன் மற்றவர்கள் ராஜினாமாவே செய்தார்கள். நான் இதை அனுமதிக்க முடியாது என்று சில திட்டங்களுக்கு ராஜினாமா செய்தார்கள். ஆனால் இங்க என்னன்னா கார்பரேட் நிறுவனங்களை போய் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஏதுவதாக சட்டத்தை கொண்டு வருகிறோம் இதுதான் பிரச்சனை. என்னன்னா நண்பர் சொன்னார்ல 14 ஆண்டு கால அனுபவம், என்ன அனுபவம், எதை கொண்டு வந்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. எந்த மக்கள் நலம் சார்ந்த அவர்கள் வார்த்தையில் டெவலப்மெண்ட் 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 எதை கொண்டு வந்தாலும் இவர்கள் ஆகும்னா நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. ஒரு சின்ன சின்ன அமைப்புகள்லாம் லெட்டர் பேட் அமைப்புகள்லாம் எப்படி இந்த நாட்டிற்கு எவரி பீப்புள் இருக்கு எல்லா குடிமகனுக்கும் ஒரு வாக்கு தான், அறிவாளிக்கும் ஒரு வாக்கு தான், ஆண்டைக்கும் ஒரு வாக்கு தான், முட்டாளுக்கும் ஒரு வாக்கு தான். இவங்க என்ன சொல்லுமா லெட்டர் பேடி அமைப்புகள்லாம் நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. அந்த அனுபவங்கள் அடிப்படையில இனிமேல் யாரும் போயிடக்கூடாது, எந்த கட்சியும் பேசிடக்கூடாது, இதுதான் அனுபவங்கள். அப்ப அந்த நிறுவனங்களுக்கு சொல்லி சொல்லி சொல்றார்கள். இப்போ ஒரு அமைப்பு ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வராங்கன்னா அந்த திட்டத்தின் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில்துறை எல்லாம் பெருகும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அந்த வாதத்துக்கு என்ன பதில் இருக்கு? இது இங்க வந்து எப்பவுமே மரியாதைக்குரிய நேத்து அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவுனா அப்துல் கலாம் ஒரு தமிழர், அப்துல் கலாம் ஒரு அறிவியல் விஞ்ஞானி, இதையெல்லாம் தாண்டி நான் அவரை அவருடைய அறிவியல் சித்தாந்தத்தில் ஒருபோதும் மதிக்கிற ஆள் இல்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அவர் தான் சொன்னார் அணு உடைகள் வந்தபோது இது அணு உடை பூங்கா என்றார். அணு வெடித்தால் பூங்காவா இல்லை அது மக்கள் குழுவாக மாறுவா என்று தெரியாது. இவர்கள் சொல்லுகிற முதல் காரணம் தேச நலம், நானும் தேச நலத்தை விரும்புகிறவர்தான். அந்த தேச நலன் என்பது எல்லை கோட்டில் அல்ல, மக்களின் வறுமை கோட்டில் தான் உள்ளது. நாங்கள் அதான் பேச விரும்புகிறோம். மக்களுடைய சுகாதாரமான வாழ்வு, மக்களுக்கு கண்ணியமான வாழ்வு, மக்களுக்கு உணவு உறைவிடம் வேலை வாய்ப்புடான வாழ்வு, அதான் நாங்கள் விரும்புகிற தேச நலம். இவர்கள் எல்லையில் இருக்கிறார்கள். நீங்க சொல்லுகிற வேலை வாய்ப்பு நான் மிக தெளிவாக வருகிறேன். கூடங்குளம் அணு உலை கொண்டு வரப்பட்ட போது நீங்க என்ன சொன்னீர்கள்? கூடங்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றீர்கள். எத்தனை மக்களுக்கு இதுவரைக்கும் கூட்டுகிற பெருக்குகிற வேலையை தவிர எந்த வேலை அந்த மக்கள் கிடைத்திருக்கிறது? அந்த சமூக பொருளாதார வளர்ச்சியுடைய பங்கீடு ரிப்போர்ட்டை உங்களை கொடுக்க முடியுமா? நீங்கள் முதல் முதல் அணுகுலை கொண்டு என்ன சொன்னீங்க, அந்த மக்களுடைய சமூக பொருளாதாரம் மேம்படும். எத்தனை பேருக்கு வேலை எடுத்துக்கு ரிப்போர்ட் கொடுங்க. நீங்க பெண் நிறுவனம் வருகிற போது திருச்சி மாநகரே ஒரு பொன்னகரமாக மாறுபடுறீர்கள். எத்தனை மக்களுக்கு பெண் நிறுவனத்தில் உள்ளே இன்னும் தினக்குள்ளாக இருக்கிறார்? முதலில் வேலை வாய்ப்பு என்பதே ஹம்பக்கு, அது ஏமாற்று. நான் தெளிவாக சொல்கிறேன், இவர்கள் பசுமை வழிச்சாலை என்று சொல்லி பசுமை அளிப்பதுதான் இவர்கள் திட்டம். நாங்கள் சொல்வது சாலை வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சாலைகளை மேம்படுத்துங்கள், ஏற்கனவே கையெழுத்துப்படுத்தக்கூடிய இடங்களை மேம்படுத்துங்கள். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனா இந்த வளர்ச்சி யாருக்கு உதவ போகிறது அதுதான் எங்க கேள்வி. இவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது இது மக்கள் நலன் என்று சொல்றார்கள். நியூட்ரோ அணு ஆலை வந்தால் தேனி மக்களுக்கு இடுக்கி மக்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறார்கள். தேனி இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுது பட்டியல் போடுங்க, நான் தயாரா இருக்கேன், நான் வாதி தயாரா இருக்கேன். நாங்களோ பூவில் நண்பர்களோ பாருங்கள், என்ன வேலை யாருக்கு, என்ன வேலை அதிகபட்சம் கூட்டணி வாஜ்பாய் வேலை தவிர என்ன வேலை அப்படின்னா அவரே சொல்றாரு, குறிப்பிட்ட நான்கு அமைப்புகள் வந்து இந்த திட்டத்துக்கு எதிராக வழக்கு வாங்குறாரு. அதுல அரசு அமைப்புகளும் ஒரு ஒன் ஆஃப் த அமைப்பு, அரசு அமைப்புகள் தடுப்பு வாங்கலாம் இல்லையா? குறிப்பிட்ட அமைப்பு குறிப்பிட்ட அமைப்பு முதல் இது சோசியல் கான்ட்ராக்ட், இது சமூக ஒப்பந்தம். இந்த ஒரு பிரிச் ஆஃப் கான்ட்ராக்ட் இண்டிவிஜுவல் அமைப்பு ஒப்பந்தம் இல்ல,
சமூக ஒப்பந்தத்தில் இந்திய குடிமகனுக்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டம் சரத்து 51 மிக தெளிவாக சொல்கிறது, ஒவ்வொருவரும் சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்று. அந்த கடமையும் பொறுப்பையும் நீர்த்து போவதற்கு மோடி அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்றோம், எனக்கு பிரச்சனை, நான் சுவாசிக்கிற காற்று, நான் திங்கிற உணவு, நான் குடிக்கிற குடிநீர், நான் இருக்கிற வாழ்விடம் எனக்கு பிரச்சனை, நான் தான் கேட்க முடியும். ஏன்னா இந்த நாடு ஒரு கரத்த நாடு, இன்னைக்கும் லஞ்சலும் ஊழலும் தேசிய மேம்பாக்கப்பட்ட நாடு. அந்த நாடு இதுவரைக்கும் எந்த திட்டத்துக்கு மக்கள் போராடாமல், மக்கள் போகாமல், இங்க இருக்க தன்னார்வ அமைப்புகள் போகாமல், அமைப்பு கட்சிகள் போகாமல், அரசு எந்த இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் 73 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை எதிர்த்து முதல் முதலில் அரசு வழக்குக்கு போனது என்று ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க மரியாதைக்குரிய எஸ் சூர்யா அவர்களே, ஒரு எடுத்துக்காட்டு வரலாற்றுல ஒரே எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இதுல வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, நான் வந்து அரசியல் பேச விரும்பல, ஐ எம் டெக்னிக்கல் மேன். இதுவரைக்கும் வந்த ஜிஓஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், இதுவரைக்கும் வந்த ஜிஓஸ் எல்லாம் படிச்சிருக்கிறப்போ அதுல நிறைய ஃபிளா இருந்தது. இப்போ வந்து இந்த டிராப்ட் இதுல பாக்குறப்போ அந்த ஃபிளாலாம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு முழுமையான ஒரு இதா இருக்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். இல்லைங்கய்யா, இப்போ இதுல தேசநலன் கருதி வரக்கூடிய திட்டங்களுக்கு மக்கள் கருத்துக்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேண்டி இல்லைன்னு பெரிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் கருத்து கணிப்பு கேட்கணும்னு இருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேண்டிய இல்லை, பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என்னன்னா, இதுல வந்து இந்த 14 இயர்ஸ்ல என்னென்ன டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இதுல ரெக்டிஃபை ஆயிருக்கதான் என்னுடைய கருத்து. ஓகே, திரு சூர்யா சார், இப்ப பாத்தீங்கன்னா திரு ராஜீவ் காந்தி அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னாங்க, வாடகையை கட்டுப்படுத்துவதுதான். இந்த இஐஏ நோக்கம் என்ன, சுற்றுச்சூழலை காப்பதா இல்லை தொழிற்சாலையை தொடங்குவதா, இது ரெண்டுதான், அப்படிதான் பார்க்க முடியும். அடிப்படை என்னவா இருக்கு, தேச நலன் முக்கியம், எந்த மாட்டுக்கட்டல. இது சுற்றுச்சூழல் சட்டம் எதிர்க்கு, இஏ எதிர்க்கு, உலகம் முழுக்க இஏ என்பது சுற்றுச்சூழல் தாக்கத்தை, சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம், அவ்வளவுதான். நீங்க கொண்டு வர சுற்றுச்சூழலுக்கு இல்ல விதிவிலக்கு, அவ்வளவுதான். நீங்க கேட்பதை நீர்த்து போவதற்கான வழி அங்கிருந்து உங்களுடைய தொடக்கம் இருக்க முடியும். நீங்க எப்படி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல வாடகை கட்டுப்படுத்த சட்டம் வந்ததோ, அதுபோல் இஏ என்பது சுற்றுச்சூழல் தாக்கிடுதான், அதோடான சுற்றுச்சூழல் வளர்ச்சி மேம்பாடுதான். ஆனால் நீங்க அதை எந்த இடத்துல இந்த சட்டம் அதற்கு பாதுகாக்குது, சுற்றுச்சூழலை எந்த இடத்துல பாதுகாக்குது, மக்கள் நல்ல எங்க பாதுகாக்குது, மக்கள் உரிமையை எங்க பாதுகாக்குது, நீங்க விளக்கு தான் நாங்க விட்டுட்டு போயிடறோம், நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, அதுக்கான விட எஸ் சூர்யா சொல்லுவார் நம்புறேன். எஸ் சூர்யா சார், இப்ப அவர் கேட்கிறாரு இஐஏ எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறதையும் கேட்கிறாரு. என்னுடைய துணை கேள்வி என்ன அப்படின்னா, மாநில அமைப்புகள் அல்லது அரசு அமைப்புகள் மட்டும்தான் இதை எடுத்து போய் தடுப்புக்கான விஷயங்களை பார்க்க முடியும், சாதாரண உங்களே போன்ற என்னை போன்ற நபர்களை போக முடியாது அப்படிங்கிறது ஒரு உரிமை பறிப்பு தானே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பாயிண்ட் ஆன்சர் பண்ணிட்டு ராஜீவ் அண்ணாக்கு வந்து நான் ஆன்சர் சொல்றேன். இப்போ வயலேஷன் ஆஃப் கேசஸ் ரிலேட்டடா வந்து சுந்தர்ராஜன் சார் போன டிபேட்லயும் பேசினாரு, இதுலயும் பேசினாரு. அதாவது தெளிவா சொல்றேன், எந்த ப்ராஜெக்டுக்கு அகைன்ஸ்டா யாரும் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படின்லாம் கிடையாதுங்க. அது வந்து பேசிக்கா லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சட்டத்துக்கு எதிராகவும் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சட்டமே இங்க போட முடியாது. எல்லாருக்குமே வந்து உரிமைகள் இருக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு. ஸோ அது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது இந்த நோட்டிபிகேஷன் சொல்றது முதல் தப்பு. குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, அப்ரைசல் கமிட்டி கிட்ட யார் யார் போய் கிரீவியன்ஸை சப்மிட் பண்ணலான்னு ஒரு கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவே 4 கேட்டகரி நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா. அதுல 3வது கேட்டகரின்றது கவர்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றது. அதுக்கு கீழே என்னென்ன அமைப்புகள் வரும்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த மாதிரி பல அமைப்புகள் வரும். அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கும் பண்ணலாம், எப்பவும் பண்ணலாம். அவங்க வந்து அப்ரைசல் கமிட்டி கிட்ட பிரீஃப் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து மக்கள் வந்து எதுவுமே யாருக்கிட்டயுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏதாச்சும் பிரச்சனைனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது அர்த்தம் கிடையாதுங்க. அந்த ரெண்டு பில்லையும் அந்த அத்தாரிட்டிஸ் மட்டும் தான் கோர்ட்டுக்கு போக முடியும்.
சைனவர்கள் யாரும் போக முடியாது. ஆனா இன்னொன்னு ரொம்ப முக்கியமா மரியாதைக்கு நண்பர் சூர்யா அவர் சொல்லுகிற போதே நான் ஒரு ஒரு வழக்கறிஞர் அந்த வார்த்தை வச்சிருக்கிறேன். இப்ப நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது வேடமாங்கல் இஸ்யூ சம்பந்தமா உயர் நீதிமன்றத்துக்கு போகும்போது நான் வாதம் பண்ணும்போது முக்கியமான வாதத்தை வச்சேன். என்ன மெட்டாக்ல ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் சம்பந்தமா செக்ஷன் 3 சம்பந்தமா ஆர்கியூ பண்றோம். அப்பனும் போது இந்த நிறுவனம் இந்த ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இங்கு வந்தது, இந்த நிறுவனம் நாங்கள் காற்றையோ நீரையோ அஸ்தப்படுத்த மாட்டோம் என்று ஒப்பந்தம் போட்டது, அதற்கு மீறி செக்ஷன் 3 இவங்க அஸ்தப்படுறாங்கன்னு சொல்லும் போது நீதிமன்றம் கேக்குது. இந்த வாதத்தை ஒருவேளை 2021 வச்சேன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, நிறுவனம் ஆரம்பிக்கும் போது நாங்க அந்த ஒப்பந்தம் எல்லாம் போடலேம்பா, நினைக்கிறேன் நிறுவனம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பாருங்க அதெல்லாம் இல்லைங்கப்பா. இன்னைக்கு இருக்கு நாங்க சொல்றோம்ல இந்த ஏர் பொல்யூஷன் ஆக்ட் 3 பாருங்க அது பொல்யூட் பண்ணிருக்கு, வாட்டர் பொல்யூட் ஆக்ட் நாங்க சொல்றோம்ல, அந்த நாங்க கேள்வி கேட்கிற இடம் எல்லாரும் நீதிமன்றத்தை போல அடிப்படை பண்டமன்ற உரிமை அதை எந்த மாட்டு கருத்துல அண்ணன் சொல்ற மாதிரி ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கு அதை விவாதிப்போம். ஆனா நீங்க சொல்வது போல் இந்த நிறுவனம் தப்பு பண்ணிடுச்சு. எப்படி தப்பு பண்ணிடுச்சு? பிரிச் ஆஃப் கான்ட்ராக்ட் படி ஒப்பந்தத்தை, இந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டுதான் நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள் என்பதை நாங்க சொல்கிற போது அந்த நிறுவனம் சொல்லு, நாங்க ஒப்பந்தம் ஆரம்பிக்கிற போது நாங்க அந்த ஒப்பந்தம் போடல, எங்களுக்கு இந்த கட்டுப்பாடு போடல, எங்களுக்கு கட்டுப்பாடு விதிவிலக்கு கொடுத்தது, அதனாலதான் நாங்க காத்து அஸ்தப்படுத்திட்டோம், நீர் அஸ்தப்படுத்த வாதத்தை வைப்பார்கள், அந்த வாதம் மக்களுக்கு எதிராக இருக்கும். நாங்க அதான் சொல்ல வரோம் சூர்யா சார், முழுமையா உங்களுக்கு இல்ல ராஜீவ் அண்ணா வந்து மேடை பேச்சுல பேசுற மாதிரி பேசுறாரு. நான் வந்து எக்ஸாம்பிள் பிரகாரம் நாளைக்கு நீதிமன்றம் கேட்காது அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். நான் தெளிவா சொல்லிடுறேங்க. இப்ப வந்து இந்த நோட்டிபிகேஷன் பிரகாரம் யார் வேணாலும் வந்து கம்பெனி தொடங்கிடலாம், இண்டஸ்ட்ரி தொடங்கிடலாம்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. போன நோட்டிபிகேஷன் பிரகாரமும் இந்த நோட்டிபிகேஷன் பிரகாரமும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் 3 வகைப்படுத்தப்படுது. கேட்டகரி ஏ, கேட்டகரி B1, கேட்டகரி B2. இது 2006 EIA இருக்கு, 2020 EIA இருக்கு. 2006 அந்தந்த கேட்டகரியில இருக்கிற நிறுவனங்கள் எந்தெந்த விதிமுறைகள் இருக்கோ அதை பின்பற்றி தான் ஆகணும். 2020 பிரகாரமும் அதை பின்பற்றி தான் ஆகணும். பப்ளிக் கன்சல்டேஷனுக்கு மட்டும் ஒரு 40 கேட்டகரி கிட்ட வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் கன்சல்டேஷன் அதே மாதிரி சூர்யா, எதுக்காக வந்து இப்ப பப்ளிக்கோட ஒபினியன் வாங்குறது கூட பாத்தீங்கன்னா டேஸ கம்மி பண்ணிருக்காங்க. அந்த டேஸ எதுக்காக கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாங்க இப்ப நான் என்ன சொல்றேன், கடந்த கால அனுபவங்கள் பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன். இப்ப வந்து பப்ளிக் ஒபீனியனே இல்ல, பப்ளிக் ஒப்பீனியனே வாங்கணும்ன்ற சரத்து வந்து தூக்கிட்டாங்க. யார் வேணாலும் கம்பெனி வந்து தொடங்கிட்டலாம் அப்படின்றது இது எல்லாமே பேஸ்லெஸ். ஏன்னா 2006 இந்த விதிமுறைகள்ல எந்த மாற்றங்களும் கிடையாது. இப்போ ராஜீவ் அண்ணா சொல்ற மாதிரி நாளைக்கு வந்து ஒரு வயலேஷன் பண்ணிட்டாலே நான் போய் கோடிட்டு காட்ட முடியாதுன்னா அது வந்து இந்த நோட்டிபிகேஷன் பிரகாரம் எந்த பாயிண்ட் பிரகாரம்னு நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி எந்த கிளாஸுமே கிடையாது. சொல்ல முடியுமா ராஜீவ் காந்தி உங்களால என்னன்னு? ரொம்ப ரொம்ப அழகா அவரு கேக்குறாரு. நான் ஒரு 83 பக்கங்களை கொண்ட அந்த டிராப்டை நானும் படிச்சிருக்கேன். இல்ல பேஜ் 11 and 19 அதுல ரெண்டு நீ வாய்ப்பு எடுங்க. பப்ளிக் கன்சல்டேஷன் வேணாம்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்பிக்கிற போது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வாங்கணுமா வேணாமா? வாங்கணும் கண்டிப்பா. நீங்க விதிவிலக்கு கொடுக்கற 5 வகையான பட்டியல் இருக்குல்ல, தேச நலன் ஒண்ணு விட்டுருங்க, நான் அதுக்குள்ள வரல. ஏன்னா ஆன்டிங்க பேர்லாம் எடுக்க விரும்பல, எங்க ராஜீவ் காந்தி பேர் வச்சா அந்த ஊர் நம்ப மாட்டாங்க, ஆன்டிங்க பேர்ல எடுக்க விரும்பல, விட்டுருங்க. சாலை போக்குவர, சாலை மேம்பாலங்கள் அதெல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த சாலையை போடுவதற்கு முன்பு அதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் கருத்து சொல்ல முடியுமா முடியாதா? இல்ல இல்ல, எல்லா சாலைகளுக்கும் கிடையாதுங்க. அதுவும் உங்களுக்கு தெளிவா 1.5 kilometers மறைக்கிற போது இதுவரைக்கும் தேச நலன் வச்சிருந்தீங்க, இப்ப இந்த தேச நலனை மீறி சாலை
மேம்பாலங்கள், நீர்வழி போக்குவரத்து, உயர்ந்த கட்டடங்கள் என்று வைக்கிற போது அது முழுக்க முழுக்க பெரு நிறுவனங்களை காப்பாத்துகிற முயற்சி நாங்க குற்றச்சாட்டுறோம். இல்லைங்க, அப்படி இல்லைங்கன்னு சொன்னா எதுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் தேவையில்லை, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. எதுக்காக பப்ளிக் ஒப்பீனியன் தேவையில்லைன்னு அவர் கேக்குறாரு சூர்யா, அதுக்கான தெளிவான விடையை சொல்ல முடியுமா? பப்ளிக் ஒப்பீனியன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் அவர் சொல்றாரு இல்லையா, அது பேஜ் நம்பர் 19ல இருக்கு. அதுல நோட்டிஃபைடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தொழிற்சாலைகள் புதுசா வந்தாலுமோ அது இல்ல வந்து விரிவுபடுத்தினாலுமோ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாக்கலாம், ஷெட்யூல் போட்டிருக்காங்க. எல்லா தொழிற்சாலைகளுக்கும் பப்ளிக் கன்சல்டேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லலைங்க. என்னென்ன தொழிற்சாலைகளுக்கு அது வந்து பத்து விஷயங்கள் இருக்குங்க, பத்து விஷயங்கள் இருக்குங்க சொல்றேன். ஒண்ணு வந்து நான் டாக்ஸிக் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்றாங்க. செகண்டரி மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி, நான் டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ், நான் டாக்ஸிக் மெட்டீரியல் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட். இதுக்கு ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியல் பார்க், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறேன். நம்ம வந்து பொதுமக்கள் வசிப்பிடங்கள்ல இண்டஸ்ட்ரியல் பார்க்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டோ நம்ம வந்து அமைக்கிறது இல்லைங்க. வந்து சிப்காட் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு அது ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஜோனா நம்ம சொல்ற மாதிரி முழுமையா பேசட்டும் ராஜீவ்காந்தி. இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ்குள்ள தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்கறோம். அதுல வந்து ஏ கேட்டகரியோ, B1 கேட்டகரியோ, B2 கேட்டகரியோ, எந்த கேட்டகரியில வருதோ அதுக்கேத்த மாதிரி அவங்க விதிமுறைகளை பின்பற்றி தான் அவங்க ஆகணும். இப்ப அதுல ஏற்கனவே ஒருத்தங்க ஒரு தொழிற்சாலையை நடத்திட்டு இருக்காங்க, அதுல வந்து ஒரு சிறிய கட்டத்துல ஒரு வந்து எக்ஸ்பான்ஷன் பண்றாங்கன்ற பட்சத்துல பழைய சட்டங்கள் படி என்னன்னா அவன் திருப்பி போய் பப்ளிக் கன்சல்டேஷன் வச்சு அந்த ப்ராசஸ் பெருசா இருக்கிறதுனால அதை எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே எக்ஸம்ஷன் கிடையாது கிடையாதுன்றதுதான் திருப்பி சொல்றோம் நம்ம. நீங்க சொல்ற மாதிரி பெரு நிறுவனங்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய டாக்ஸிக் கொண்டு வர ப்ராஜெக்ட்ஸ், இல்ல ஒரு ஃபார்மா கம்பெனிஸ் கொண்டு வராங்க, இது எல்லாமே வந்து ஏ கேட்டகரி B1 கேட்டகரியில இருக்கு. அவங்களுக்கு வந்து பப்ளிக் கன்சல்டேஷன் வாங்காம எதையுமே பண்ண முடியாது அப்படின்றது. அவர் சூர்யா சொல்லுற போது ரொம்ப தெளிவா வந்து மக்களுக்கு வெளியிலே நாங்க இண்டஸ்ட்ரியல் என்று ஒதுக்கப்பட்ட பகுதிகள் இருக்கக்கூடியதுதான் தேவையில்லைங்கிறார். நான் கேட்பது, நீங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் மக்கள் அடர்த்தி உள்ள மாநிலங்களில் அப்படி எங்க எங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா என்று நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா சொல்லுற பெருந்துறை சிப்காட் ஆகட்டும், இன்னைக்கு பெருந்துறை சுற்றி எல்லா மக்களுக்கும் பாதிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு ஆவடி இருக்கக்கூடிய தொழிற்சாலை இருக்கிற இந்த பக்கம் இருக்கக்கூடிய தாமிரபரணி, இங்க எல்லா ஊர்லயும் மக்கள் அடர்த்தியா உள்ள பகுதி, அப்படி மக்கள் அடர்த்தியா உள்ள பகுதியில இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள பொல்யூட் ஆகிற வாட்டர், இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள பொல்யூட் ஆகிற ஏர், இது ரெண்டும் அண்டை மக்களுக்கு பக்கத்து சுத்தி வாழ்கிற மக்களுக்கு தீமை இல்லைன்னு உங்களால உறுதி பண்ண முடியுமா? நான் தீமைன்னு என்னால ஆதாரங்கள் கொட்ட முடியும். எத்தனை எத்தனை சுலமான வழக்கு இன்னைக்கு இருக்கு சொல்ல முடியும். சுந்தரராஜன் அவரோட கருத்து உங்களோட பதில் சொல்லுங்க. கூடுதலா ஒண்ணுன்னா அவர் சொல்றாரு வகைப்படுத்தப்பட்ட பிளானிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு, B1 B2 எல்லாம் இருக்குங்கிறாரு, அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல அதான் ராஜீவ் கிட்ட இருந்து நான் வந்து சொல்றேன். ரெண்டு விஷயம் நான் பாக்கணும். பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இல்ல தொழில்துறை அமைச்சரா? அவர் இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2000 ரிலீஸ் பண்ணும்போது என்னமா சொன்னாரு, ஃபார் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், தொழிலை இலகுவாக நடத்துவதற்காக. நீங்க சுற்றுச்சூழல் அமைச்சரா, தொழில்துறை அமைச்சரா, வணிகத்துறை அமைச்சரா? அது தொழில்துறை அமைச்சரும் வணிகத்துறை அமைச்சரும் நிலக்கரித்துறை அமைச்சரும் சுரங்கத்துறை அமைச்சரும் கவலைப்பட்டோம், நீங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், நீங்க எதை பத்தி கவலைப்படணும்? உங்களுக்கு கவலை ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். நான் சொல்லிங்க, பிரகாஷ் ஜவடேகர் டிராப்ட வெளியிட்டு சொல்லும் போது சொன்னார், this draft is being released for ease of doing business. அப்ப அந்த MOEFCC ministry of environment forest and climate change ஓட அடிப்படை சாசனம் என்ன? தொழில்துறையை வந்து இலகுவா செய்ய வைக்கிறதா இல்ல சுற்றுச்சூழல பாதுகாக்கிறதா? அது வந்து நம்ம சூர்யா சொல்றோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், பப்ளிக் கன்சல்டேஷன் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஃபார் இரிகேஷன் ப்ராஜெக்ட் சொல்றாங்க, சரிங்களா? நாளைக்கு மேகதாட்ல ஆனா எதுக்காக கொண்டு வர போறாங்க? வாசலுக்காக கொண்டு வர போறோம். முல்லை பெரியார் அணையை பூசாயம் கட்ட போறோம், பாசனத்துக்காக கொண்டு வர போறோம். ஏன் பெரிய பெரிய கொண்டு போறோம்? பாசனத்துக்காக எக்ஸம் பண்றீங்க, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் எக்ஸம் பண்றீங்க. அப்ப நாங்க வந்து கங்கையும் காவேரியும் இணைச்சிரும் சொல்றவங்களால சாத்தியமாகாது. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸம் பண்ணிடுவோம், எதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம், இன்டர்லிங்கிங் எதை பத்தி கவலைப்படும். சோ நான் சொல்றதுதான், நீங்க வந்து இன்னும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ வந்து கண்காணிக்கு கீழே கொண்டு போக வேண்டிய தரத்துல நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ வந்து கண்காணிப்பு கீழே வந்து வெளியே எடுத்துட்டு வரீங்க.
இது இது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல போக்கு கிடையாது. இது தயவு செஞ்சு நாம புரிஞ்சுக்கணும். அதான் நான் வந்து சொல்ல விரும்புறோம். ஏங்க எங்களுக்கு மட்டும் என்னங்க ஆசை? நாங்க வந்து கரடியா 82 டாக்குமெண்ட் படிச்சுட்டு கரடியா கத்துருங்க காசை. நல்ல விஷயம் செய்ய நாங்க பாராட்டுவோம். யார் வேண்டாம்னு சொன்னா, யார் இல்லைன்னு சொன்னா, நீங்க எந்த விஷயம் நேற்று கூட கேட்டாங்க, நீங்க ஏன் ஸ்கிராப் ஏன்னு போடுறீங்க, டிஸ்கஸ் ஏன்னு போடணும் கேட்டாங்க. நான் சொன்னேன், டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏதாவது 5 பாயிண்ட் இருந்தா கூட டிஸ்கஸ் பண்ணலாம். அங்க டிஸ்கஸ் பண்றதுக்கே ஒண்ணுமே இல்லையே, ஸ்கிராப் பண்றதுன்னா எல்லாமே இருக்குது. அப்ப ஸ்கிராப் ஏன்னு போட முடியும்னு சொன்னாங்க. சோ நம்ம சூர்யா அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க நீங்க வந்து எங்களை மாதிரி ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல இருந்து படிச்சுட்டு முன்னேறிருந்திருக்க ஒரு நபர், நீங்க தயவு செஞ்சு லார்ஜ் கார்பரேட்ஸோட முன்னேறிய சமூகத்தோட டிசைன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க வேண்டுகோள வைக்கிறாங்க. சூர்யா, அவர்கள் வைக்கக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு உட்ட பதில நீங்க தான் தரணும். அதை விட முக்கியமா அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க இரிகேஷன் ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் பேர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏற்கனவே மாநில அரசுகள் மாநிலத்திற்குடைய மக்கள் எதிர்க்கக்கூடிய திட்டங்களை இலகுவா தேசலன் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறதுக்கான ஒரு முயற்சியா பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இது உங்கள்ட்ட மறுப்பு இருக்கா? இங்க இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு குறுக்கீடு, எட்டு வழிச்சாலைக்கு நாங்கள் வந்து அது நீதிமன்றத்துக்கு போகிற போது எட்டு வழிச்சாலை எதுக்கு இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கனா, அதுல அந்த அந்த வழக்கு நடத்த வழக்கறிஞர்களுக்கு உள்ள நானும் தான் சொல்றேன், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு சரியாக வாங்கப்படலைன்னு, ஒப்புதல் வாங்கப்படலைன்னு. இன்ன நாளைக்கு என்ன ஆகுனா, தேச நலன் கருதி ஏற்கனவே டிஃபென்ஸ் கேரடர் என்று சேலம் பகுதியில் கொண்டு வந்தாச்சு. அந்த பகுதிகளில் தொழிற்சாலைகளுக்கும் தேச நலன் கருதி சாலை வேண்டும் என்று ஒரு கொள்கை முடிவை நீங்க எடுத்தா, அரசு கொள்கை முடிவு எப்போனா எடுக்கலாம், தேச நலனா இல்லையான்னு அரசுதான் முடிவு முடியும். அது மத்திய அரசு முடிவு முடியும், மாநில அரசோ இல்ல வந்து நானும் நீங்க முடிவு முடியாது. மாநில அரசு தேச நலனா இல்லையா என்று முடிவெடும் அந்த டிராப்ட் தான் சொல்லுது. அப்ப எட்டு வழிச்சாலை தேச நலன் என்று முடிவு செய்தால் நீதிமன்றங்கள் இதை கேள்வி கேட்க முடியுமா முடியாதா, இதான் கேள்வி. தேச நலன் சார்ந்ததில் நீதிமன்ற கேள்வி கேட்க முடியாதுன்னா, ஏற்கனவே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு இல்லை என்று நிறுத்தி வைக்கப்பட்ட எட்டு வழிச்சாலை தேச நலன் கருதி திறக்கப்படுமா? அப்ப இது மாதிரிதான் பல திட்டங்கள் தேச நலன் கருதி, அட்டானிக் பனர்ஜி தேச நலன், மின்சாரம் இல்ல, சொன்ன மாதிரி மீத்தேன் ஈத்தேன் அது தேச நலன், இது வந்து மக்கள் கேள்வி கேட்க முடியாது என்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா தேச நலன் இப்ப என்ன என்னாச்சுன்னா, அரோகரா கந்தா போடுவதெல்லாம் தேச நலம் ஆயிடுச்சு. இங்க வந்து சாதி பெருமை பேசுறது தேச நலம் ஆயிடுச்சு, எல்லைகளை பத்தி பேசுறது தேச நலம் ஆயிடுச்சு, நான் விரும்பினாலும் பாகிஸ்தானை பத்தி பேசக்கூடாது தேச நலன் ஆயிடுச்சு. தேச நலன் என்று உங்களுக்கு மாடு மாடுகள் சார்ந்த விவசாயம் ஆகிற போது அப்ப எங்க பயம் வருது, எது தேசம் என்று பயம் வருது. அது தீர்மானிக்க இடத்துல இருக்கிற பாஜகவிட கொள்கை தேச நலன் என்று அவர்கள் வரையறுப்பார்கள். அப்ப நான் எங்கள் தேச விரோதிகள் என்று ஈஸியா முத்திரை குத்த முடியும். அதான் நான் கேள்வி கேட்கிறேன். உங்கள்ட்ட தான் சார் கேள்விகளே தொடர்ந்து இருக்குது. இந்த மாதிரியான பெயர்கள்ல ஏற்கனவே மாநில அரசால் தடுக்கப்பட்ட திட்டங்கள் மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான், ஒரு மறைமுக முயற்சி தான் அதை பார்க்கணுமா? அதாவதுங்க, சுந்தரராஜன் சார் வந்து டாபிக் ஆரம்பிக்கும் போதே வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இதுல ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன கிளாஸ் இருக்குன்னா, நேஷனல் செக்யூரிட்டி, நேஷனல் டிஃபென்ஸ் அண்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் டிட்டர்மைன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இப்ப இதுக்கு வந்து ரெண்டு அண்ணாக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து மத்திய அரசாங்கம், எந்த மத்திய அரசாங்கம் இருந்தாலும், 2006 காங்கிரஸ் கட்சி ஆண்டுட்டு இருந்தாங்க, யூபிஏ சர்க்கார் இருந்தது, இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் ஆண்டுட்டு இருக்காங்க, பிஜேபி சர்க்கார் இருக்கு. சோ எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த கிளாசஸ் வந்து வச்சிருக்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். வந்து மக்களுக்கு எதுவுமே பண்ண கூடாது. சொல்லுங்க, நீங்க அந்த 2006 அந்த வரைவில் வந்து அந்த வார்த்தை வந்த போது பாரத் மாலா திட்டம் கிடையாது, சார் மாலா திட்டம் கிடையாது, நீங்க வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப பாரத் மாலா திட்டத்தின் கீழ் தான் இந்த எட்டு வழிச்சாலை வருது, சாகர் மாலா திட்டத்தின் கீழ் தான் எல்என்டி காக்கி அந்த நார்ச்சில் போர்ட் வந்து வருது, சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே அதே அதே திட்டத்துக்கு தானே கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கோம், கேன்சல் பண்ணிருக்கோம், அதே ஷரத்து இருக்கும், அதே அதே திட்டத்துக்கு தான் நீதிமன்றம் மூலமா இப்ப தடை விதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? எல்லா ஹைவேஸுமா அது கரெக்டா படிங்க, எந்த ஹைவே போட்டாலும் பப்ளிக் கன்சல்டேஷன் கிடையாதுன்னு சொல்ல கிடையாதுங்க. அதே மாதிரி என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கலன்னு சொல்ல கிடையாது. எல்லாத்தையும் நம்ம திருத்தி பேச வேண்டாம். குறிப்பிட்ட சில கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவே எக்ஸ்பான்ஷன், புது ப்ராஜெக்ட் கிடையாது. இப்ப சேலம் ஒரு நிமிஷம், நான் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றேன். உலகத்தில் உள்ள சுற்றுச்சூழல்
எப்படி இருக்குங்கிற அந்த ஆய்வு அறிக்கையில அந்த ரேட்டிங்ல இந்தியாவுக்கு கடைசி 10 இடத்துல இருக்கு. சரியா, இந்தியாவோட ரேட்டிங் வந்து 180 நாடுகள்ல 168 நாடாவது இந்தியா இருக்குது. சரியா, இவ்வளவு மோசம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்ல, இதோட ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி தான். அவ்வளவு ரொம்ப ஓஹோன்லாம் இருந்தாங்க, நான் சொல்லல, ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லா ஹைவேஸையும் உள்ள கொண்டு வருவீங்களா? நீங்க நீங்க பழைய நோட்டிபிகேஷன்ல 2006 நோட்டிபிகேஷன்ல இல்ல அதுக்கப்புறம் வந்த சேஞ்சஸ்ல வந்து இதெல்லாம் விலக்களிச்சிருக்காங்களோ அதெல்லாம் இல்ல 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 திருப்பி சேர்க்கணும், ஏன்னா இப்ப வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம் சொல்லி சேர்ப்பீங்களா? இல்ல ஏற்கனவே இருக்க லிஸ்ட விட இன்னும் அதிகமான விலை விலை விதி விலக்கு நீங்க கொடுப்பீங்களா? ரொம்ப சிம்பிள் லாஜிக்கான விஷயம். சரிங்களா, ஏற்கனவே விதி விலக்கு கொடுத்துட்டாங்க, அந்த அந்த இலக்க லூப் ஹோல்ல பயன்படுத்தி இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு நான் முக்கியமான விஷயத்தை அது பேசு பொருள் ஆகவே இல்லை. நீங்க சர்வதேச நாடுகளுடன் எல்லைகள் இருந்து 100 கிலோமீட்டர் ஏரியல் டிஸ்டன்ஸ்க்கு நீங்க கேள்வி கேட்க முடியாது. 100 கிலோமீட்டர் ஏரியல் டிஸ்டன்ஸ், நீங்க ஏரியல் டிஸ்டன்ஸ்னா சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் சாலை மார்க்கமா போனா 110 கிலோமீட்டர், ஏரியல் டிஸ்டன்ஸ் போனா 30 கிலோமீட்டர். சரிங்களா, சோ சர்வதேச எல்லைகள் இருந்து 100 கிலோமீட்டர் ஏரியல் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்னா நீங்க கேள்வியே கேட்க முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க. இதை பத்தி பெருசா பேச பொருள் ஆகல, ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து இன்டர்நேஷனல் பார்டர் இல்லாதனால தமிழ்நாட்டுல பெரிய பேச பொருள் ஆகலது. ஆனா இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். நீங்க அந்த 100 கிலோ, நீங்க சிக்கிம் ஸ்டேட்டே போச்சு, அருணாச்சல் ஸ்டேட்டே போச்சு, மணிப்பூர், திருப்பூரா, மிசோரம், இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் போச்சு. ஏன்னா எல்லாமே 100 கிலோமீட்டர் ஏரியல் டிஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு சர்வதேச எல்லையை வந்து தொட்டுட்டு இருக்க ஸ்டேட்ஸ் இது. சோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சரத் இருக்கு. அதுல நேஷனல் ஹைவேஸ் டாபிக்ல ஏல என்ன, பி ஒன்ல என்ன, பி டூல என்னன்னு தெளிவா இருக்கு. இப்ப பி டூல வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேல 25 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள எக்ஸ்பேண்ட் பண்ற விஷயங்களுக்கு மட்டும் பப்ளிக் ஹியரிங் வேணான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு கடந்த கால அனுபவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்டு வழி சாலை திட்டம் கிடையாது, அது வந்து ஒரு புது திட்டம். இப்ப எந்த ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், லிட்டிகேஷன், 100 லிட்டிகேஷன், 1000 லிட்டிகேஷன் வர்றதுனால டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து தடைகள் இருக்கு. அதனாலதான் இது இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களே தவிர எந்த ஹைவே ப்ராஜெக்ட் போட்டாலும் பப்ளிக் ஹியரிங் வேணான்றது கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிட ஒரே ஒரு நிமிஷம். அடுத்தது இப்ப கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு எதிரி மாதிரி பாவிக்கிறது வந்து கரெக்டான்னு எனக்கு தெரியலங்க. இப்ப வந்து கொரோனா காலத்தினால சைனால இருந்து பல தொழிற்சாலைகள் வந்து வெளியே வருதுன்னு நம்ம செய்திகளை பாக்குறோம். 80% தொழிற்சாலைகள் வந்து வியட்நாம நோக்கி போறாங்க, 10% குறைவான தொழிற்சாலைகள் இந்தியாவை நோக்கி வராங்க. இப்ப அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது? இப்ப அவங்க வர்றதுனால எல்லாரையுமே கொள்றதுக்கு வராங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. தொழிற்சாலைகள் வரும்போதுதான் வேலை வாய்ப்புகள் பெரியும், டெக்னாலஜி கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே நடக்கும். சோ ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ற மாதிரிதான் பண்ண முடியும். யாருமே உள்ள வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்றதும் சரியான வாதமானு தெரியல. அவங்களை வரவேற்கிற பட்சத்துல நம்ம சுற்றுப்புற சூழலையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. சோ அதை நீர்த்து போகிற மாதிரி இந்த டிராப்ட்ல இவங்க சொல்ற மாதிரி நிச்சயமா எதுவுமே கிடையாது. பப்ளிக் கன்சல்டேஷன் சில இடத்துக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னன்னு ஒன்னொன்னா நம்ம விவாதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குமே தவிர எல்லாத்துக்கும் பப்ளிக் கன்சல்டேஷன் இல்ல, எல்லாத்துக்குமே ப்ரீ இசி கிளியரன்ஸ் வாங்க வேண்டான்ட்டு இல்ல, அந்த மாதிரி எதுலையுமே பிளாங்கெட் ப்ரொவிஷன்ஸோ பிளாங்கெட் ஃப்ரீடமோ எதுக்குமே கொடுக்கவில்லை. சோ அதுக்கால அதே மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் இவங்க சொல்ற மாதிரி இவங்க ஏற்கனவே அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜீவ் அண்ணாவும் சரி, சுந்தர்ராஜனும் அவர்களும் சரி, நிச்சயமா கன்சிடர் பண்ணி யாருக்குமே பாதகம் இல்லாத ஒரு ஃபைனல் டிராப்ட் நோட்டிபிகேஷன் வந்து இந்த அரசாங்கம் நிச்சயமா வெளியிடும். யாருமே கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இவங்க எல்லாம் வாழ்ற சூழல், சுற்றுப்புற சூழலை சுத்தி தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன், எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து ஒருத்தங்க கெட்டு போகணும், ஒரு இடம் வந்து கெட்டு போகணும், அங்க இருக்கிற மக்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணத்துல யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பியூரோக்ரட்டிக் ப்ராசஸ், அவ்வளவுதான். எல்லா ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரும்போதும் நிறைய தடங்கல்கள் வருது, எதுவுமே வந்து சீக்கிரமா முடிக்க முடியல. அப்ப அதை குறைக்கிறதுக்கான சில வழிமுறைகளை நம்ம பண்றோம். சரி சார், உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து உங்களுடைய பேசி இணையதளத்தின் இணையதள சரியில்லாத தரம், ஏன்னா தொடர்ந்து கேட்கவும் முடியல. உங்க இறுதிக்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அது ராஜீவ்காந்தி, உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க சுருக்கமா. நண்பர் சூர்யா சொன்னது போல், எதிரி நாட்டின் எல்லோரும் எதிரிகள் இல்லை, கொள்ள வருகிறார்கள் என்று சொன்னார்.
உண்மையிலே நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க சைனாவை பத்தி பேசினா நீங்க தேசத்தின் துரோகிகள் சொன்னார்கள். பரவாயில்லை, இந்த போற போக்குல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து தன்னுடைய குரல் வளர்ந்தியால தன்னுடைய சிரிப்பால மறந்துட்டு போறாரு. 2020 இந்த இஐஏ ஆக்சிடே நோக்கமே இனிமேல் வரப்போகிற திட்டங்களுக்கு தானே உடைய ஏற்கனவே திட்டங்களுக்கு இல்லை. இனிமேல் வரப்போகிற சாலை, இனிமேல் வரப்போகிற மேம்பாலம், இனிமேல் வரப்போகிற தேச நலன் சார்ந்த ப்ராஜெக்ட் தானே ஒழிய நாங்களும் அதைத்தான் எதிர்க்கிறோம். ஏற்கனவே இருந்ததுக்கு வந்து நாங்க வந்து வாங்காம இருந்ததுக்கு சொல்ல வராது. அது முற்றிலும் ஒரு ஒரு முரணான தகவல். இந்த சட்டத்தின டிராப்டுக்கே எதிரான ஒண்ணு. இவங்க மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட சொல்றாங்க பழைய திட்டங்கள், நாங்க பழைய திட்டங்கள்ல இனிமேல் ஆரம்பிக்க போகிற திட்டங்கள் தான். அதை விட ரொம்ப முக்கியம் நாங்கள் சொல்வது தொடங்கிய இடத்துல இருக்கிறோம். இந்த சட்டம், சுற்றுச்சூழல் சட்டம் என்பது மக்கள் நலனுக்கா இல்லை, எந்த கார்பெட் மீது எங்களுக்கு போக முடியல, எங்களை சுரண்டுகிற போது, எங்கள் நீர்நிலைகள் மாசுபடுகிற போது, எங்கள் காற்று மாசுபடுகிற போது, ஒரு நாள் இரவு விசாகப்பட்டினத்தில் 9 பேர் உயிரிழந்து உயிரை பிடித்து கொண்டு வெளியே ஓடி வருகிற போது, நாளைக்கு எங்க ஊர்ல நடந்துருமோங்கிற பயம்தான். காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆளுகிற அரசுக்கு இருக்கு, அவ்வளவுதான். கருத்து சார், அவர் பல விஷயங்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு எஸ் சூர்யா, பட் உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது சொல்லும் போதே வந்து சொன்னாரு, சைனால இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு வருது, அவங்க எல்லாம் வந்து தொழில் தொடங்கணும், அதுக்காக பண்றோம்னாரு. வரலன்னு சொல்ல, வருதுன்னு சொல்ல, வருதுதான் சொல்றேன், நிறைய கம்பெனிஸ் வருதுன்னு சொன்னீங்க. சோ அது வந்து இலகுவாக தொழில் செய்யணும், அதெல்லாம் தொழில்துறை அமைச்சர் கவலைப்பட்டுங்க, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏன் கவலைப்படணும்? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது சுற்றுச்சூழல் வரைவு அறிக்கையை பத்தி, சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸ் கொலப்படட்டும், இல்ல ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கொலப்படட்டும், சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் ஏன் கொலப்படணும்? அவங்களுக்கு என்ன வரணும், என்ன செலவு தரணும், ஏன் என்வரான்மெண்ட் மினிஸ்டருக்கு என்ன கவலை, என்வரான்மெண்ட் மினிஸ்டரோட வேலை என்ன, வரக்கூடிய தொழில் தொழிற்சாலைக்கெல்லாம் ரெட் கார்பெட் விரிக்கிறதா வந்து என்வரான்மெண்ட் மினிஸ்டரோட வேலை, அவரோட மேண்டேட்டை மீறி செயல்படுகிறார் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர். அவர் கொடுக்கப்படுகிற மேண்டேட் வந்து இந்தியாவின் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, இந்தியாவின் இயற்கையை பாதுகாப்பது, அவருடைய மேண்டேட் வந்து தொழில் பெருக்கம் அல்ல, அவருடைய மேண்டேட் வந்து ஜிடிபி. பிரச்சனை தானே இங்க, இங்க பிரச்சனை ரெண்டு மினிஸ்டர் அவர் தானே, ரெண்டு மினிஸ்டர் சரிங்களா? அதனால வந்து, அதனால வந்து அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் வந்து பாக்கிறமே ஒழிய, நான் திருப்பி சொல்றேன், இந்த காலகட்டம் வந்து மக்களுக்கு முடி, மக்கள் இன்னைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து காலநிலை மாற்றம் வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம உணர்த்திட்டு இருக்கு. நாம வந்து நம்மளுடைய இருத்தியலை கேள்விக்கு உட்படுத்திருக்கு காலநிலை மாற்றம், எக்ஸிஸ்டன்ஸ க்வெஸ்சன் பண்ணுது காலநிலை மாற்றம். அந்த நேரத்துல ஏற்கனவே விலக்களிக்கப்பட்ட திட்டங்களையும் சேர்த்து கொண்டு இன்னும் கடுமையான சுற்றுச்சூழல் விதிகளையும் சுற்றுச்சூழல் சட்டங்களையும் கொண்டு வருவதுதான் சரியான விஷயமா இருக்குமே ஒழிய, இருக்கின்ற விதிகளையும் இருக்கின்ற சட்டங்களையும் நீர்த்து போக செய்வது கிடையாது. தயவு செஞ்சு நம்ம சூர்யா புரிஞ்சுக்கிட்டோம், அதை வந்து அவருடைய அமைச்சர்கள்ட்டையும் சொல்லட்டும். உன் வேலை என்னையா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுனே உங்க வேலை, அதை போல செய்யுங்கயா, தொழில்துறை அமைச்சர் அந்த கொள்கை எப்படி அவங்க பேசிக்கிட்டோங்கயா, அதை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புளா அது வந்து அப்போஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம், அது வேற, அது நடக்கட்டும், அது அது வேற பட்சம். இப்ப நான் பேசுறது சுற்றுச்சூழல் விஷயங்கள் தான். சோ தயவு செஞ்சு இந்த இருக்கின்ற உலக நாடுகள்லாம் நம்ம வழிகாட்டுது, இருக்கின்ற சட்டங்களை எப்படி கடுமையாக்குவது, இருக்கின்ற சட்டங்களை எப்படி இன்னும் அதிக தரக்கட்டு உலகத்தரமான கட்டுப்பாடுகளை எப்படி கொண்டு வரணும்னு யோசிச்சிருக்க நேரத்துல நாம் இருக்கின்ற விதிகளை டைல்யூட் பண்றது சரியான விஷயமா இருக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிரான உறவு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான நேரத்துல கூட எங்களுக்காக நேரம் செலவழித்து கருத்தியல் ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இது எப்படி தீர்வு ஒன்று நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு நாகரிகமான ஒரு ஆரோக்கியமான முறையில இந்த விவாதம் அமைஞ்சதை நம்ம சொல்லலாம். ஆதரிப்போரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, எதிர்ப்போரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் அரசினுடைய தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த இக்கட்டான நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பகிர்ந்து கொண்ட பங்கேற்பாளர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மோதி விளையாட நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.